ஏ ஆல் ஆக்சுவலி நம்ம மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, புயல் எச்சரிக்கை வேறு விடுத்திருக்காங்கல்ல. ஸோ அங்கேயுமே போக முடியல. சரி, திங்ஸ் எதுவுமே இல்லை, ரீஸ்டாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் அவ்வளோ அடித்து ஊற்றிட்டுருக்கு. வரப்போ கூட கொஞ்சம் சாரல் தான் இருந்துச்சு. இப்போ சுத்தம் போகவே முடியாது. டூ டேஸ்க்கு என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இப்போ நில்லுங்க, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே செம்ம மழை. அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிளிப்பிங் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் காம்பவுண்ட் வால் அப்படியே பிரேக் ஆகி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணிலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 feet. போட்டில் தான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கே கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 days அப்புறம் தான் கிளியரே பண்ணாங்க. சுத்தமாக தண்ணி, கரண்ட்டு, சாப்பாடு எதுவுமே இல்லாமல் 3 நாள் அவஸ்தப்பட்டோம். ஃபைனலாக இப்போ கரண்ட் வந்துருச்சு. லாஸ்ட் மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருந்துச்சு. ஃபேன் போடாமல் இருக்கவே முடியாது. இப்போ வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி தான் இருக்கவே முடியுது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஊர்லேருந்து வேறு கம்மியான திங்ஸ் தான் கொண்டு வந்தோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்கலாம்னா, வாட் இஸ் இன்சைட் மை கட்டப்பை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த கட்டப்பை. என் முன்னாடியெலாம் நிறைய திங்ஸ் கொண்டு வருவேன், இப்போ வந்து அவ்வளோவா சமைக்க மாட்டேங்கிறேன். கடையில் தான் மோஸ்ட்டாக வாங்கி சாப்பிட முடியுது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறனால. மேலே என்ன வச்சுட்ருக்காங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ் தான். நான் இங்கேருந்து கொஞ்சம் கொண்டு போன ட்ரெஸ்ஸஸ் தான் நான் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். இது என்னென்னா நான் இது அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். நான் புதுசாக ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ணி பழகலாமேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக ஒரு ஃப்ராக் தைக்கலாமே சாரியிலேருந்துன்னு சொல்லி லைனிங் க்ளாத்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு ஃப்ராக் தான் தைச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுதான் ஒரு சாரி. இந்த சாரியோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஃப்ராக் என்னென்னா ஸ்கர்ட் தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் ப்ளவுசஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அம்மா வேஸ்ட் ப்ளவுசஸ். ஸோ அதை தைச்சு பழகிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தைக்க முடியுதோ அவ்வளோ தைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஹோம்மேட் சுக்குமல்லி பவுடர் அம்மா வந்து அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு டீ காஃபி வந்து எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. எப்போயாச்சும் எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா நான் அதை போட்டு குடிச்சுப்பேன். அந்த கவரில் என்ன இருந்துச்சுன்னா வெள்ளை போடு. இங்கே வந்து சென்னையில் எனக்கு நான் இருக்கிற ஏரியா சைடு இந்த மாதிரி பெரிய பல்லு பூடே கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போயுமே. இது வந்து நான் லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர்ஸ் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். கலர் கலர் பேண்ட்ஸாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கொண்டு வந்த மிக்சர், மதுரை மிக்சர். நான் பாதியே காலி பண்ணிட்டேன் ட்ரெயின்லையே, பசிச்சிச்சு ரொம்ப. அடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னால் இது என்னென்னா என்னோடய ஃபேவரெட் ஸ்வீட், காஜு கத்லி. உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம கட்டப்பைக்குள்ளே இருந்தது. ஸோ நான் வீட்டுக்கு வந்தோன்னே இது தான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். குட்டி குட்டி க்யூட் புத்தாஸ், அப்புறம் மாங்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம். எனக்கு லாஸ்ட் டைம் பர்த்டேக்ஸ் வந்தது, அதை அப்படியே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கேண்டில்ஸ்லாம். ஸோ அதை பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.